டாஸ்மாக் காலி மதுபாட்டில்களை உடனடியாக திரும்ப பெறுவதற்கான டெண்டரை வெளியிட வேண்டும் எனவும் அரசின் வருவாயை அதிகரிப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உயர்நீதிமன்ற ஆணைப்படி காலி பாட்டில்களை திரும்ப பெறும் டெண்டரை கடந்த 3 ஆண்டுகளாக கோராமல் அரசுக்கு பெரும் வருவாய் இழப்பை ஏற்படுத்தி திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். உயர்நீதிமன்ற ஆணைப்படி டாஸ்மாக் நிறுவனம் காலி பாட்டில்களை டெண்டர் விட்டு திரும்ப பெற வேண்டும். அதன் மூலம் அரசுக்கு வருவாய் அதிகரிக்கும். திமுக அரசு பதவி ஏற்றது முதல் காலி பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டத்தை செயல்படுத்தாததால் அரசுக்கு ஆண்டு ஒன்றுக்கு சுமார் 200 கோடி ரூபாய் வரை வருமான இழப்பு ஏற்படுவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஏற்கனவே ஆளும் கட்சியினர் சிண்டிகேட் அமைத்து முறைகேடாக டாஸ்மாக் பார் நடத்துவதால் அரசுக்கு ஆண்டுதோறும் பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டு வருகிறது என அவர் சாடியுள்ளார். அரசுக்கு வருமானம் வரக்கூடிய இந்த டெண்டரை 4 மாதங்களுக்கு மேலாக நிறுத்தி வைத்துள்ளது ஏன் என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். உடனடியாக காலி பாட்டில்களை திரும்ப பெறுவதற்கான டெண்டரை விட்டு அதிக விலை கோரியவர்களுக்கு முறைப்படி ஒப்பந்தம் அளித்து அரசின் வருவாயை அதிகரிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார்.